Hi friends, please like pannunga, comments pannunga, subscribe pannunga. Thanks for watching. Welcome to my channel. இது என்ன குழம்புன்னு கேட்குறீங்களா? இது பூண்டு கார குழம்பு. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இது முக்கியமாக பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தனியாக சமைச்சு சாப்பிட்றவங்களுக்கு இது உதவிகரமாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை வைத்து சிம்பிளாக ருசியாக எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, வெங்காயம் தக்காளி பூண்டு இருந்தால் போதும், பூண்டு கார குழம்பு தயார். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல எண்ணெய் ஊற்றிக்கணும், வெந்தயம் போட்டுக்கணும், கடுகு போட்டுக்கணும், வெங்காயம் போட்டுக்கணும், பூண்டு போட்டுக்கணும். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக நல்லா வறுத்துக்கணும். இதில் பூண்டு தான் நமக்கு ஸ்பெஷலு. பூண்டு பாருங்கள், அப்படியே ப்ரௌனிஷாக இருக்குது பாருங்கள். அந்த பூண்டு போட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். பூண்டு வெங்காயம் அவ்வளோ மணமணக்கும் பாருங்கள். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். வதக்கிக்கலாம். இதில் என்ன பொருளாக இருக்குங்கன்னா எண்ணெய், வெந்தயம், கொஞ்சம் கடுகு, பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், வதக்கிக்கலாம். எவ்வளோ வதக்கணுமோ அவ்வளோ குழம்பு நல்லாயிருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், சாப்பிட ருசியாகவும் இருக்கும். உடனடியாக செய்ய வேண்டியக்கூடிய பொருள் இது. காரக்குழம்பு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். எவ்வளோ வதக்கணுமோ மிளகாத்தூள் அவ்வளோ குழம்பு சூப்பராக இருக்குங்க. நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் எவ்வளோ போட்டிங்களோ அவ்வளோ குழம்பு ருசியாக இருக்கும், நல்லா திக்னஸ் கொடுக்கும். மிளகாத்தூள் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சிக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம், தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், தக்காளி, பூண்டு இது மூணும் இருந்தால் போதுங்க, காரக்குழம்பு தயார். பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இது எண்ணெய் கூட நிறைய நீங்கள் ஊற்ற வேண்டாம், ஓரளவு ஊற்றினா போதும். நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு நம்ம சிக்கனமாக நம்ம ஒரு காரக்குழம்பு வச்சுக்கலாம். சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். முதல்ல மிளகாத்தூள் நல்லா வதங்கட்டும், தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க வைப்போம். தண்ணி ஊற்றுறது பதில் புளி தண்ணி கரைச்சில் கூட ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். ஆஃபீஸ் போயிட்டு வந்து உடனே செய்யக்கூடிய ஒரு குழம்பு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பூண்டு கார குழம்பு தான். உங்கள்கிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்லை. பூண்டு காரக்குழம்பு தயாராகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். செய்து பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு குழம்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் சுட சுட சாப்பாடு போட்டு குழம்பு, இந்த ஒரு குழம்பே போதும், தொட்டுக்க எதுவுமே வேண்டாம். சுட சுட போட்டு அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு தெரியுமா, சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.